My dear parents, குழந்தைங்களுக்கு கடையில இருந்து வாங்கி கொடுக்கிறது கெமிக்கல்ஸ். அதனால நான் என் வீடியோ பார்த்து நீங்க குழந்தைங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுங்க. அப்பதான் அவங்க விதவிதமா விரும்பி சாப்பிடுவாங்க. கடையிலேருந்து போய் பிஸ்கட் வாங்கினா அவங்களோட அன்பு எப்படி தெரியும்? இனிமே என் வீடியோ பார்த்து நீங்க சமைக்கிறீங்க. ஒரு கப் கடலமாவு இந்த மாதிரி ஃபுல்லா எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்த அதே கப்ல கால் கப் அரிசி மாவு, அப்பதான் நல்லா முறுமுறுன்னு வரும். முக்கால் ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இத நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 1/2 கப் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கலக்கிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி வரும். செய்யற மாதிரி செய்யுங்க, சூப்பரா வரும். இதுல பாதி எடுத்து இந்த கப்புக்கு ஊத்திடலாம். இப்ப இதுக்கு வந்து ரெட் கேசரி பவுடர் சேர்த்துடலாம். இதுக்கு வந்து ஆரஞ்சு பவுடர் சேர்த்துடலாம். இந்த கலர் பவுடர் சேர்த்தாமையும் நீங்க பண்ணலாம். இது சும்மா கலருக்காக, உங்களுக்கு கலர் வேணும்னு இந்த மாதிரி கலர் போட்டு சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த எல்லோ கலரை நல்லா கலக்கலாம். இப்ப பாருங்க, ரெண்டு கலர் மாவு ரெடி. பூந்து செய்யும் போது எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு. கலர்ஃபுல்லா இருக்கா? நம்ம கார பூந்தி ரெடி ஆயிடுச்சு.